பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். யாரும் இல்லை, சொல்லிக் கொள்ள எவரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, அனுப்பிட ஒருவர் இல்லை. ஏசையா, உம்மை விட்டால் எனக்கு என்ன யாரும் இல்லை, ஆதரிக்க ஒருவர் இல்லை. அமர்ந்திருக்கும் தனித்த குருவி போல, வீட்டின் மேல் அமர்ந்திருக்கும் தனித்த குருவி போல வாடுகிறே, வாடி தவிக்கிறே. துணையாளரே, தேற்றிடவாரும் ஐயா, எனக்கு என்ன யாரும் இல்லை, விடுவிக்க ஒருவர் இல்லை. அலைகடல் நடுவிலே அசைந்தாடும் படகிலே, அலைகடல் நடுவிலே அசைந்தாடும் பழகிலே மருளுகிறே, மடிந்து போகிறே. நங்கூரமே, அலைகடல் அகற்றும் ஐயா, அக்கரை சேரும் ஐயா, அலைகடல் அகற்றும் ஐயா, அக்கரை சேரும் ஐயா. உம்மை விட்டா எனக்கு என்ன யாரும் இல்லை, அள்ளிக் கொள்ள ஒருவர் இல்லை. உடமைகள் இழந்தாலும், உறவுகள் மறந்தாலும், உடமைகள் இழந்தாலும் நம்புகிறே, உம்மையே நம்பியுள்ளே. உம்மை விட்டா எனக்கு என்ன யாரும் இல்லை, வேறே ஒரு விருப்பம் இல்லை. இந்த பூமியிலே எனக்கு என்ன யாரும் இல்லை, சொல்லிக் கொள்ள எவரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, அழைத்திட ஒருவர் இல்லை. ஏசையா, உம்மை விட்டா எனக்கு என்ன யாரும் இல்லை,
ஆதரிக்க ஒருவர் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உறவுகள் மறந்தாலும் உடமைகள் இழந்தாலும், உறவுகள் மறந்தாலும் உடமைகள் இழந்தாலும் நம்புகிறே உம்மையே நம்பியுள்ளே. இறுதி வரை நடத்தும் ஐயா, இந்த வாழ்க்கை பாதியிலே முடிந்து விடாதபடி என்னை நடத்தும் ஐயா, இறுதி வரை நடத்தும் ஐயா. உம்மை விட்டார் எனக்கென யாரும் இல்லை. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, உமக்கே ஆராதனை. கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். எபேசியர் 1:23 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகி அவர் அப்படின்னு சொல்லார். இன்றைக்கி சில பேர்கிட்ட போனால் பலசரக்கு கடையில் பலசரக்கு ஜாமான் தான் வாங்க முடியும். அங்கே போய் மெடிக்கல் ஜாமான் வாங்க முடியாது. மெடிக்கல் கடையில் போய் மருந்து கடையில் நீங்கள் அங்கே என்ன வாங்க முடியாது. கடையில் என்ன நல்லெண்ணெய் கொடுங்கணும், அங்கே என்ன இருக்கோ அது தான் வாங்க முடியும். இன்றைக்கி எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஒவ்வொரு இடம் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் படைத்த தேவன், அவர்கிட்ட எல்லாம் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவார். மேலே வானத்தில் இருந்து ஆசீர்வாதம் பக்தி இல்லையா? ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை ஆவியில் நிரம்பணுமா? அதையும் நிரப்பிடுவார். யோசேப்பை வெறும் பூமியில் ராஜாவை மட்டும் உயர்த்தலை, அவனுக்கு வேண்டிய செல்வ சுக பலன் எல்லாத்தையும் கொடுத்தார். அதனால தான் நிறைவாகிய அவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் நிறைவு ஒருவருமே இல்லைங்க. நம்ம கட்டின வீடு இல்லை, வச்சிருக்கிற வாகனம் இல்லை, பழகுகிற நண்பர்கள் குடும்பம் அல்ல, நமக்கு நிறைவு இயேசு. நிறைவான இயேசு அவர் தான் என்று வேதம் சொல்லுது. 1 Corinthians 13:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சு போகுமா? அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வரும், போராட்டம் வரும், சரீர பலவீனம் அடையும், பற்றாக்குறை வரும். காணா ஒரு திருமணத்தில் திடீர்னு எதிர்பார்க்காமல் தான் ஒரு வேதனையான நிகழ்ச்சி நடந்தது. திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சான். நம்ம ஊரில் வைக்கிற மிளகு ரசம் மாதிரி உடனே தாளித்து ரசம் வைக்க முடியாது. அதுக்கு எத்தனையோ மாதங்கள் பாடம் பண்ணி அந்த திராட்சை ரசத்தை அவங்க சேகரிக்கணும். அப்போ அது உடனே போய் எங்கேயும் வாங்க முடியாத ஸ்டாக் இல்லை. அப்படிப்பட்ட அந்த இடத்துல இயேசு அங்கே இருந்தால் ஒரு அற்புதம் நடந்தது. இயேசுவின் தாய் சொன்னால், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுருங்க, லேட் பண்ணாதீங்க, தாமதிக்காதீங்க. காத்துக்கிட்டே இருந்தாங்க. இயேசு அந்த கச்சாடியை பார்த்தார், இதை தண்ணீரில் நிரப்பிடுங்க. நிரப்புனாங்க, அவ்வளோதான், நிறைவாங்க. வாய் மட்டும் நிரப்பினாங்க,
அது ரசமாய் மாறிவிட்டது. இன்றைக்கி அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஏதோ உங்கள் வேலையில் ஒரு குறைவு, நீங்கள் செய்கிற கையிட்டுச்சிற வேலை தொழிலில் ஒரு குறைவு, குடும்பத்தில் திருமணமாகி பிள்ளையில் ஒரு குறைவு, வேலையில் கன்ஃபார்ம் ஆகலை ஒரு குறைவு, ஏதோ ஒரு நெருடல் உங்கள் மனதை போட்டி வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த தேவன் உங்களை நிரப்ப முடியும், நிரப்ப முடியும். உபாகமத்தில் சொல்கிறாரு, 6 அதிகாரத்தில் 11 அவர் சொல்லுகிற உபாகம 6:11, நீ கட்டாத சகல வஸ்துக்கள் நிறைந்த வீடுகளையும், நீ வெட்டாத துறவுகளையும், நீ நாட்டாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ மரங்களையும் நான் உனக்கு தந்து நிரப்புவேன். எவ்வளோ ஒரு அருமையான வசனம். இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு 40 வருஷம் பிரயாணம், அங்கேயும் சம்பளம் கிடைக்கல, இங்கேயும் போட்டுன்னு உடையோடு போனாங்க. ஆனால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தபடியால் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் அவங்க அவங்களுடைய விசுவாசத்துக்கு தகுந்தபடி நல்ல வீடு, தோட்டம், துறவுகள், கிணறுகள், வசதி வாய்ப்பை கொடுத்து ஒரு நிறைவுக்குள் வந்து செட்டில் பண்ணார். அவர்களை நிலைநிறுத்தினார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை அலைச்சலை பார்க்குறாரு, வேதனையை பார்க்குறாரு, போராட்டத்தை பார்க்குறாரு. இந்த நாளில் ஒரு நிறைவை தந்து கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். என்ன வெறுமை, என்ன வேதனை! அவரை நோக்கி கூப்பிடுங்களே, ஜெபமணுங்களே, உங்களுக்கு இறங்கி நன்மை செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து யாரெல்லாம் நான் வெறுமையாக இருக்கிறேன், குறைவாக இருக்கிறேன் என்று சொல்லி தங்கள் நிறைவுக்காக உம்மை நோக்கி கெஞ்சுகிறார்களோ, அத்தனை பெருமையிலும் கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் வல்லமையும் தேவ பிரசன்னம் இறங்கி மூடட்டும், ஒரு அற்புதத்தை செய்யட்டும். உம்முடைய பிள்ளைகளை சம்பூர்ணப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த நாளிலே அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதம் நடக்கட்டும், முன்னேற்ற வரட்டும். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய தேவன் இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரணமோடு இருப்பதாக. ஆமீன்.